हेलो फ्रेंड्स, वेलकम टू एसके तमिल यूट्यूब चैनल। चंद्रयान 3 लैंडर ब्रेकियन विडितल वायु इरुका इल्लैया वेलियान पुदु तगवल। नेरुल सूर्य ओली पड़ तोडंगियदाल ब्रेकियन रोवर विक्रम लैंडर विडितल वैपदर्कान मुयर्चिगल तोडर्ंदु नडैपेट्रु वरुगिरदु। इदनिडैये चंद्रयान विण्कलम मीण्डुम सेयल्पड वायप्पु उल्लदा एन्पदु कुरित्तु इस्रो अधिकारिगल कूरिय तगवल वेळियागियुल्लदु। नाम वाळुम इंद भूमियिन तुणैकोलाना निलैविल एन्नदान इरुक्किरदु, अंगु मनिदर्गल वाळ साध्यम उल्लदा एन्पदै तेरिंदु कोळ्ळ विज्ञानिगल तीव्र मुयर्चियिल ईडुपट्टुल्लनर। निलवु कुरित्त आराय्चियिल अमेरिका, रष्या, चीनावुक्कु अडुत्तपडियाग इंदिया मुन्निलै वहिक्किरदु। चंद्रयान तिट्टंगळिन मूलम निलवु कुरित्त आराय्चियिल ஈடுபட்டு இருக்கும் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ கடந்த 2008 ஆண்டு விண்ணில் ஏவிய சந்திராயன் 1 விண்கலம் நிலவில் தண்ணீர் இருப்பதை கண்டுபிடித்தது. நிலவு குறித்த ஆராய்ச்சியில் பெரும் திருப்பு முனையாக இது அமைந்தது. அதன் பிறகு சந்திராயன் 2 விண்கலத்தை நிலவுக்கு அனுப்பியது. இந்த திட்டம் லேசான சறுக்கலை சந்தித்தது. எனினும் இதில் இருந்து பாடம் கற்ற இஸ்ரோ கடந்த ஜூலை மாதம் 14 தேதி சந்திராயன் 3 விண்கலத்தை விண்ணுக்கு அனுப்பியது. நிலவில் இதுவரை எந்த நாடும் ஆய்வு செய்யாத தீந்துருவத்தை ஆய்வு செய்ய இந்த விண்கலத்தை இந்தியா அனுப்பியது. கடந்த ஆகஸ்ட் 17 தேதி உந்துவிசை கலனில் இருந்து பிரிந்த விக்ரம் லேண்டர் ஆகஸ்ட் 23 தேதி மாலை 6:04 மணிக்கு நிலவின் தீந்துருவத்தில் சாஃப்ட் லேண்டிங் முறையில் வெற்றிகரமாக தரையிறங்கியது. இதன் மூலம் ரஷ்யா, அமெரிக்கா, சீனாவுக்கு அடுத்தபடியாக நிலவில் இறங்கிய 4வது நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றது. அதோடு தென்துருவத்தில் தரையிறங்கிய முதல் நாடு என்ற சாதனையை இந்தியா பெற்றது. அதன் பிறகு விக்ரம் லேண்டரில் இருந்து திட்டமிட்டபடி பிரக்யான் ரோவர் நிலவில் தரையிறங்கியது. தொடர்ந்து 14 நாட்கள் நிலவின் சிவசக்தி பகுதியில் பிரக்யான் ரோவர் ஆய்வு செய்தது. 100 மீட்டர் தூரம் பயணம் மேற்கொண்ட ரோவர் நிலவில் உள்ள சல்ஃபர் உள்ளிட்ட தனிமங்கள் இருப்பதை உறுதி செய்தது. இதைத் தொடர்ந்து நிலவில் இருள் சூழ்ந்ததால் விக்ரம் லேண்டர் தொடர்ந்து கருவிகளின் செயல்பாடுகள் நிறுத்தி வைக்கப்பட்டன. ஏனென்றால் நிலவில் இருள் என்பது 14 நாட்கள் இருக்கும். இந்த சமயத்தில் குறைந்தபட்சம் -150 டிகிரி செல்சியஸ் முதல் -253 டிகிரி செல்சியஸ் வரை குளிர் இருக்கும். இதனால் சூரிய ஒளி கிடைக்காமல் லேண்டர், ரோவர் கருவிகள் செயல்பட முடியாது. தற்போது நிலவில் மீண்டும் சூரிய ஒளி பட தொடங்கி உள்ளதால் அதை மீண்டும் விழித்தள வைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆனால் விக்ரம் லேண்டர் பிரக்யான் ரோவரிலிருந்து எந்தவித சிக்னலும் பெற முடியவில்லை. சிக்னல் பெறும் முயற்சிகள் தொடர்ந்து நடைபெறும் என்று இஸ்ரோ தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருந்தது. தற்போது வரை எந்த சிக்னலும் கிடைக்கவில்லை. இது குறித்து பெயர் வெளியிட விரும்பாத இஸ்ரோ அதிகாரி கூறுகையில், நிலவின் இரவு நேரத்தில் நிலவி கடுமையான தட்பவெப்பநிலை காரணமாக பிரக்யான் ரோவர் மற்றும் லேண்டரை விழித்தள வைப்பதற்கான வாய்ப்புகள் குறைந்துவிட்டதாக தெரிவித்தார். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.